சேலத்தில் சேகோசர் சார்பில் ஸ்டார்ச் மற்றும் ஜவர்சி உற்பத்தியாளர்கள் சேவை தொழிற்கூட்டுறவு சங்கத்தின் சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது சர் தலைவர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் தர்மபுரி நாமக்கல் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த கூட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தில் ஜவரிசி பொருட்களை சேர்க்க வேண்டும் டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேலம் சேகோசர் தலைவர் தமிழ்மணி வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் ஸ்டார்ச் இறக்குமதி செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த தமிழக முதல்வர் மூலம் உரிய அழுத்தம் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் ஜவ்வரிசி உற்பத்தியில் கலப்படத்தை தடுக்க அனைத்து ஆலைகளும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதோடு உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி பொருட்கள் அனைத்தும் சேகோசர் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் கிழங்கு மாவு இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்க முதலமைச்சர் மூலம் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சேகோசர் பேரவை கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது